சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம புக் பண்ணுறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கேன்சல் பண்ணுறது எப்படி. ஸோ இது ரெண்டு விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹோட்டல் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து குவாலிட்டி பக்கவாக இருக்குது. ஸோ ரூம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் நீங்கள் தங்கினா நினச்சிங்கன்னா அந்த ஹோட்டல் தமிழ்நாடு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹோட்டல் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைம் வந்து நெருங்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஊட்டி போகலாமா, கொடைக்கால் போகலாமா, ஏற்காடு போகலாமா, ஏலகிரி போகலாமா, மகாபலிபுரம் போகலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் வந்து உங்களுக்கு வந்து 1 டேஸ் வந்து பத்தாது. ஸோ 2 டேஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டு வர முடியும். அப்படி நம்ம 2 டேஸ் இருக்க சொல்ல எங்கன்னா வந்து நைட்டில் வந்து ஸ்டே பண்ணணும். ஸோ ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து கிடச்சா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இடம் வந்து உங்களுக்கு வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஹோட்டல் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் தான் வந்து இந்த இதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து ஹோட்டல் தமிழ்நாடுன்னு டைப் பண்ணாலே வந்து இந்த வெப்சைட்டில் தான் வருவீங்க. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து ஆன்லைன் புக்கிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ஊர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூம்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ அதோட வீடியோ வந்து பின்னாடி நான் கொடுக்குறேன். ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹோட்டல்ஸில் வந்து நைட்டு டின்னரை வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஸோ நாங்கள் வந்து ஏற்காடு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு 2 இட்லி, கொஞ்சம் பொங்கல், 2 வகையான சட்னி, ஒரு சாம்பார், சூப்பராகவே இருந்துச்சு. தாராளமாக நம்ம வந்து கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து இது வந்து ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வந்து நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹோட்டல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஆன்லைன் புக்கிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊரை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து கொடைக்கானல் இருக்குது, ஊட்டி இருக்குது, ஏற்காடு இருக்குது, ஏலகிரி இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து மகாபலிபுரம் இருக்குது, எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹோட்டல் ஸ்டே பண்ணணும், அதேமாதிரி வந்து சேஃபாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஹோட்டல் தமிழை வந்து பயன்படுத்திக்கலாம் நீங்கள். ஸோ நான் வந்து இப்போ வந்து ஏற்காடு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண சொல்லவங்க வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 1700 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 பேர் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 350 ரூபாயிலிருந்தும் ரூம் ஸ்டார்ட் ஆகுது, 300 ரூபாயிலிருந்தும் ரூம் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு திட்டக்கிட்ட வந்து ஒரு 4 நாளுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரூம் வந்து அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் வந்து நாளைக்கு போகிறீங்க, இன்றைக்கி பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து காம்படிஷன் இருக்குது. ஏன்னா வந்து லோ பட்ஜெட்டில் ஃபுட்டும் போட்டு சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி ரூமை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்காது, ஓகேங்களா? ஸோ 4 நாளுக்கு முன்னாடி நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதுமாதிரி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து போயிட்டுருக்கு இப்போது. ஸோ நீங்கள் இப்போ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா உங்களுக்கு வந்து லெஸ் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் கிளிக் பண்ணிங்க, டேட்டு சூஸ் பண்ணிங்க, எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கலாம், அதாவது 4ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்கலாம், ஒரு நாள் லைட் வந்து தங்க போகிறோம், செக் அவைலபிள்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் காட்டேஜ் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ரூம் இருக்குது. ஸோ அதுமாதிரி வந்து என்னென்ன ரூம் எல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இதில் ஜஸ்ட் வந்து புக் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஒரு ரூம் தான் நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 1னு காமிக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூமோட கேட்டகரி என்னன்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ டேட் வந்து காமிக்குது, 4லேருந்து 5 வரைக்கும். அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செக்இன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் 12 மணிலேருந்து மறுநாள் காலையில் 10 மணிக்குள்ளே நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ரூம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் வந்து ஒரு ரூம் கொடுத்துங்க, இல்லை 2 ரூம் கொடுத்துங்க, நான் ஒன்று தான் கொடுக்குறேன். அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் மெம்பர்ஸில் வந்து அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 2% தரலாம், அதாவது வந்து ஒரு ரூமுக்கு வந்து 2% தான் அலௌடு. அது இல்லாத நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து 2 பேர் வந்து நீங்கள் வந்து தங்கிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 350 ரூபா சார்ஜஸ் பண்ணும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெட் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ நான் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து 2 பேர் நான் செலெக்ஷன் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 பேர், இங்கே ஒரு 2 பேர், டோட்டலாக வந்து 4 பேர் ஒரு ரூமில் வந்து தங்கலாம் இதில். ஸோ கெஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிங்க, மேல் ஆஃபி மேலே சூஸ் பண்ணிங்க, ஏஜ் சூஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து புக் நோ கொடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கா, உங்கள் தேதியெலாம் கரெக்டாக இருக்கா, இதெல்லாமே நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ரூமில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ப்ளஸ் வந்து அடிஷ்னல் 2 பேரும் மொத்தம் 4 பேர் தங்க போகிறோம். ஸோ இதெல்லாமே கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து ப்ரொசீஜர் கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா. ஸோ 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 700 ரூபாய்க்கிட்ட வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக் வந்து கொடுத்துருங்க, 15% வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் அவைலபிளாக இருக்குது, மார்ச் மாதத்துக்குள்ளே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா. ஸோ உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3024 ரூபா ஆகுது.
பட் நீங்க வந்து 2,695 ரூபாய் கொடுத்தா போதும், 15% டிஸ்கவுண்ட் போக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 2,500 ரூபாய் கொடுத்தா போதும், 3,000 ரூபாய்க்கு வந்து 500 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. ஸோ அதெல்லாம் ஆரம்பத்திலே சொன்னேன், 500 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட்ல நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க ரெண்டு பேர் மட்டும் போறீங்கன்னா 2,000 ரூபாய், அதே வந்து 1,500 ரூபாய் நீங்க பே பண்ணா போதும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஹோட்டலில் வந்து நைட்டை வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க டின்னரு. ஸோ அதுமாதிரி வந்து ஒரு சில ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஃபுட் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது, ரூம் பர்ஃபெக்டாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து செக் பாக்ஸில் வந்து டிக் கொடுத்துருங்க, உங்களை மெயில் ஐடி ஃபோன் நம்பர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ண போகிறீங்க, ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பே நோட் கொடுத்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ அந்த கார்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டால் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேன்சலேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் கொடுப்போங்க. ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட புக்கிங் ஐடி எல்லாமே வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த ஏரியா எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த பிளானை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து 90% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கிடைச்சிரும். 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 70% வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. சப்போஸ் 1 நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வித ரீஃபண்டும் உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் 3 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90% அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கேன்சல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் கேன்சல் பண்ணிவிடுங்க. கன்ஃபர்மேஷன் மறுபடியும் கேட்குது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ரூம் அப்படின்னு கேட்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பே பண்ணாத வந்து கேன்சல் பண்ணுறேன். ஸோ அகேன் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஷுவர் கேன்சல் தி ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ கேன்சலேஷன் தன் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. டிட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டோட்டல் ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா 2,603 ரூபாய் வந்து ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாத நான் வந்து பார்த்தீங்கன்னா 2,500 சில்லறைக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டே பண்ணேன், ஆனால் எனக்கு வந்து 2,600 ரூபாய் வந்து ரிட்டர்ன் கிடைக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 15% டிஸ்கவுண்ட் வந்து நான் கிளிக் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3,000 ரூபாயிலேருந்து 2,500 ரூபாய்க்கு வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு, 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாயிலிருந்து தான் போட்டிருக்காங்க. 2,500 ரூபாய் இப்போ நம்மளுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோட்டலை வந்து நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஹோட்டல் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து டூர் பேக்கேஜும் இதில் இருக்குது. சேஃப் அண்ட் செக்யூரில் ஒரு ஹோட்டலை தங்கணும், அதே மாதிரி வந்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹோட்டல் தமிழோட வந்து சூஸ் பண்ணிங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.